பலி போல் பாக்கிய செல்வம் பூவியில் இல்லையே பூவி நிரம்ப பொன் பலிக்கு இப்பலிக்கு ஈடில்லையே பரமனே பளி பொருளாய் கெழுந்தருள் நீலியை போ அன்பிற்கு நீ அருள்வாக்கி இணையதள வானொலி நேயர்களே ஆண்டவரேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன் இனிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கட்டும் திருப்பலியை குறித்த ஒரு சில சிந்தனைகளை பரிமாறிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு அந்த திருப்பலியினுடைய தொடக்கத்திலே நிகழுகின்ற ஒரு செய்தியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன் பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற அந்த பார்வையோடையே இதனை உங்களோடு பரிமாறி மகிழ்வு காண்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே பாவ மன்னிப்பு வழிபாட்டு சடங்குக்கு பதிலாக குரு தண்ணீரை புனிதப்படுத்தி உப்பை புனிதப்படுத்தி நம்ம மீது தீர்த்தம் தெளிக்கின்றார் இந்த தீர்த்தம் தெளித்தல் என்பது ஞாயிறு வழிபாட்டினுடைய தொடக்க சடங்காக அது அமைத்து தரப்பட்டிருக்கிறது சாதாரணமான நேரங்களிலே திருப்பலியிலே தொடக்கத்திலேயே நாம் நம்மை சுத்திகரிக்க தூய்மைப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இஸ்லாமிய நண்பர்கள் தொழுகைக்கு போவதற்கு முன்பாக வாசலிலேயே ஒரு பெரிய நீர் தொட்டியை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் தங்களது கண் காது மூக்கு கால் கை எல்லாவற்றையுமே தூய்மைப்படுத்திவிட்டுத்தான் அவர்கள் தொழுகைக்குள்ளாக செல்லுவார்கள் இது ஒரு நல்ல பழக்கம் என்பதிலே எந்த மாற்றம் இல்லை நம்முடைய திரு அவையிலும் இப்படியாக நாம் திருப்பலி கொண்டாட்டத்திலே முழுமையாக பங்கேற்று அதனுடைய பயனை பெற வேண்டும் என்பதற்காக திரு அவை நமக்கு சொல்லித் நாம் நம்முடைய பாவங்களையெல்லாம் எண்ணி பார்த்து பாவங்களுக்காக மனவருந்தி பாவ மன்னிப்பு பெற்று அதன் பின்னர் நாம் பலியிலே பங்கெடுத்துக் கொள்வது என்பது சால சிறந்தது என்று சொல்லி தந்திருக்கின்றது இது நாம் திருப்பலிகளிலே பயன்படுத்துகின்றோம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நமக்கு இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்வாக நாம் பாவ மனதுயருக்கு அந்த ஜபத்திற்கு பதிலாக குரு அங்கு தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தி நம்மீது தெளித்து நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம் என்பதனுடைய ஒரு அடையாளச் செயலாக இதை செய்ய திரு அவை நமக்கு தந்திருக்கின்றது பிரியமானவர்களே சாதாரணமாக இதில் என்ன இருக்கு இதில் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்துப் பார்க்கலாம் ஆனால் நம்மை கழுவி சுத்திகரிக்க அந்த தண்ணீர் புனிதப்படுத்தி தரப்படுகிறது என்று சொன்னால் அந்த தொடக்க நிகழ்விலே நாம் பங்கெடுத்துக் கொள்கின்றோமா அதிலே நாம் இருக்கின்றோமா சில பேர் சொல்லுவாங்கள்ல என் மேல தண்ணியே படல சாமி அப்படிமாங்க இல்ல நீங்க தீர்த்தம் தெளிக்கும் போது என்ன கோயிலுக்குள்ளையா இருந்தீங்க அப்படின்னு சில பேரை பார்த்து குருவானவரும் கேட்பது உண்டு இது ஏதோ ஒரு வெத்து சடங்காக அல்ல அர்த்தமுள்ள ஒரு சடங்காக இது கொண்டாடப்படுகிறது என்பதுதான் உண்மை நம்முடைய பாவத்திலிருந்து நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் ஒரு அடையாளமாகவே இது அற்புதமாக நமக்கு வகுத்து தரப்பட்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றது இப்படி சொல்லும்போது ஒரு எளிமையான ஒரு கருத்து என்ன என்று சொன்னால் அதாவது அந்த தீர்த்த தண்ணீர் இருக்கின்றதே அந்த தீர்த்த தண்ணீர் ஏற்கனவே புனிதப்படுத்தி இருந்தால் சில இடங்களில் சில பேர் சொல்லுவது உண்டு அதாவது தீர்த்தம் காலி ஆயிட்டா அப்படின்னு கேட்டால் அது செம்பில் இருந்துச்சு நான் கூட கொஞ்சம் தண்ணீரை அதில் ஊற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் உப்பு தாங்கி வரும்போது போன வாரமும் அதே தட்டில் உப்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு மீண்டும் அதே உப்ப திரும்ப கொண்டு வந்து பழக்கப்படுத்துவது என்பது நடைமுறையிலே அதை நாம் உணர்ந்து வேண்டுமென்று செய்வதில்லை அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் திரு அவை என்ன தெளிவாக சொல்லுகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் அந்த தண்ணீர் புனிதப்படுத்தப்படுகின்ற பொழுது உப்பு புனிதப்படுத்தப்படுகின்ற பொழுது அது புதிதானதாக இருக்க வேண்டுமே ஒழிய பழைய தண்ணீருக்கு மேல ஏற்கனவே மந்திரிக்கப்பட்ட தீர்த்தத்துக்கு மேல இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கொண்டு வருவதோ அல்லது போன வாரம் கொண்டு வந்த அதே உப்பை மீண்டும் கொண்டு வந்து ஆசீர்வதிக்க கேட்பதோ அழகு அல்ல அது புதிதானதாகவே இருக்க வேண்டும் தீர்த்த செம்புல புதிதாக தண்ணீர் நிரப்பப்பட்டு வர வேண்டும் பழைய தீர்த்தத்தை நாம் அதை முறையாக பயன்படுத்தி விட வேண்டும் அந்த வாரத்திலேயே பயன்படுத்திவிட வேண்டும் அதாவது தெளித்ததற்கு பின்னரும் அந்த தீர்த்த செம்பிலே தீர்த்தம் இருக்குமேயானால் ஆனால் ஆலயத்தினுடைய வாசலிலே வைத்திருக்கின்ற தீர்த்த தொட்டியிலே அதனை ஊற்றிவிட வேண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அந்த தீர்த்த செம்பிலே புதிதான தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பி தரப்பட வேண்டும் அதுபோல உப்பும் ஒரு சிறிய அளவுக்கு தான் எந்த அளவுக்கு அதிலே தேவையோ அந்த அளவுக்கு ஒரு தட்டிலே கொண்டு வந்து குருவானவரிடம் கொடுக்க வேண்டும் மொத்தமா ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்துட்டு மீண்டும் 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 அதையே கொண்டு வந்து அர்ச்சிக்க கேட்பது என்பது அழகு அல்ல என்று சொல்லி திரு அவை நமக்கு சொல்லி தருகிறது இது பெரிய காரியம் இல்ல என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அதில் அர்த்தம் இருக்கிறது என்பதனை அறிந்து உபதேசிமார்கள் இதை செய்ய விளைய வேண்டும் என்று சொல்லி திரு அவை கற்றுத்தருகிறது அதனோடு கூட திரு அவை இந்த ஒரு காரியத்தையும் சொல்லுகிறது இந்த தீர்த்த செம்பு உப்பு எல்லாவற்றையுமே பீடத்தில் வைப்பது என்பதுவும் சரியானது அல்ல பீடத்திலே அதை வைக்கக்கூடாது ஒன்று அருகிலே ஒரு சிறிய மேசையிலே வைக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் பலிப்பீட தம்பிமார்கள் தங்களது கரங்களிலே அதை தாங்கிக் கொண்டு நிற்க வேண்டும் குரு அதனை புனிதப்படுத்தி ஆசீர்வதிக்கின்ற வரை ஒன்று அருகிலே ஒரு மேசையிலே வைக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் பலிப்பிட சிறுவர்கள் அதனை தாங்கியபடி நின்று அர்ச்சித்த பின்னர் புனிதப்படுத்திய பின்னர் குருவிடம் அந்த செம்பை அவர்கள் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் இப்படியாகத்தான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி திரு அவை தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றது இதற்கு அடுத்ததாக நாம் பெருவிழா விழாக்கள் அல்லது திருவருட்சாதன நிகழ்வு கொண்டாட்டங்கள் உதாரணத்திற்கு திருமணம் போன்ற காரியங்களிலே வானவருடைய கீதத்தை பாடுகின்றோம் இந்த வானவர் கீதமானது மிகவும் அற்புதமானது மிகவும் அருமையாக அந்த கீதமானது அமைத்து தரப்பட்டிருக்கிறது இந்த வானவர் கீதத்தை திருவருகை காலம் தவ காலம் இவற்றில் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி திரு அவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது எனவே பெருவிழாக்கள் திருவிழாக்கள் புனிதர்களுடைய கொண்டாட்டங்கள் அல்லது வார்த்தை அல்லது குருத்துவ அருட்சாதன நிகழ்வு பொழிவு இந்த காலங்களிலே இந்த வானவர் கீதத்தை கண்டிப்பாக பாட வேண்டும் என்று திரு அவை அறிவுறுத்தியிருக்கிறது ஒருவேளை பாடுகின்ற சூழல் இல்லாமல் இருக்குமே அந்த வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி திரு அவை நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறது இந்த வானவர் கீதம் என்பது யார் புனைந்தது என்கின்ற ஒரு கேள்வி எழலாம் அல்லது இதற்கு பதிலாக இப்பொழுது ஏறக்குறைய அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வேறு பாடல்களை நாங்கள் புனைந்து கொள்ளலாமா என்றும் கேட்டு பார்க்க முற்படுகின்ற பொழுது திரு அவை தெளிவாக சொல்லுகிறது வேறு எந்த பாடல்களையும் புதிதாக இதற்கு பதிலாக இதற்கு மாற்றாக சேர்க்க கூடாது என்று திரு அவை சொல்லித்தந்திருக்கிறது எனவே திருப்பலி புத்தகத்திலே எந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி அந்த வானவர் கீதத்தை பாட வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் இந்த வார்த்தைகள் நாம் கேட்டு பார்க்கலாம் எப்படியாக இது கையாளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்துவில் அன்பிற்கினிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே ஒரே ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஏற்கனவே பல முறை நீங்கள் அறிந்த ஒரு செய்திதான் அதாவது திருப்பலியினுடைய அத்தனை ஜபங்களுமே திருவிபிலியத்தை தானே ஒழிய திருவிபிலியத்திலிருந்து முரண்பட்டு அல்ல அதே போல இந்த வானவர் கீதத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு சில காரியத்தை சொல்லுகின்றேன் உம்மை புகழ்கிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு என்று இந்த வார்த்தைகள் எல்லாம் திருவிவிலியத்தை ஆதாரப்படுத்தியதுதான் அறிந்து கொள்ள விளைவோம் உம்மை புகழ்கிறோம் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி எட்டு திருப்பாடல் நூத்தி ஐம்பது உம்மை வாழ்த்துகின்றோம் திருப்பாடல் நூத்தி மூன்று நூத்தி நான்கு உண்மை ஆராதிக்கின்றோம் திருப்பாடல் மூன்றிலே ஏழாவது வார்த்தை உண்மை மகிமைப்படுத்துகின்றோம் திருப்பாடல் இருபத்தி ஒன்பது இரண்டு உமது மேலான மாட்சியின் பொருட்டு திருப்பாடல் எழுபத்தி இரண்டு பத்தொன்பது ஆக இந்த வானவர் கீதம் என்பது திருவிவிலியத்தை ஆதாரப்படுத்தி நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு தொகுக்கப்பட்டு தரப்பட்டிருக்கின்ற காலம் காலமாக பல பேருடைய நல்ல முயற்சியிலே தொகுத்து தரப்பட்டிருக்கின்ற ஒரு உன்னத கீதம் இதற்கு எதற்கு வானவர் கீதம் என்று பெயரிட்டார்கள் என்று சொன்னால் நாம் அறிந்த ஒரு உண்மைதானே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகிலே நல் மனதோருக்கு அமைதி ஆகுக என்று தொடங்குகின்ற இந்த வார்த்தை லூக்கா நற்செய்தியிலே இடையர்களுக்கு வானவர் சொன்ன அந்த வார்த்தைகளை வைத்துத்தான் இந்த வானவர் கீதமே தொடங்குகின்றது எனவே இதற்கு வானவர் கீதம் தூதர்களுடைய கீதம் என்று சொல்லி இதற்கு பெயரிட்டு தந்திருக்கின்றார்கள் எனவே தொடக்கத்திலே லூக்கா நற்செய்தியிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையிலிருந்து இறுதி வார்த்தை வரை எல்லா வார்த்தைகளுமே பல்வேறு இடங்களிலே திருப்பலியிலே திருவிவிலியத்திலே இருக்கின்ற வார்த்தைகளை எல்லாம் ஒன்றாய் சேர்த்து இந்த வானவர் கீதமானது மிக அற்புதமாக வடிவமைத்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது அன்பிற்கினியவர்களே இதற்கு அடுத்து குரு சபை மன்றாட்டு என்று முன்னொரு காலத்தில் சொல்லி வந்தோம் இப்பொழுது அதனை திருக்குழும மன்றாட்டு என்று சொல்ல நாம் பார்க்கின்றோம் மூன்று இடங்களிலே ஜெபமானது ஏறடுக்கப்படுகின்றது ஒன்று வானவர் கீதம் முடித்த பின்னர் சொல்லப்படுகின்ற ஜபமானது திருக்குழும மன்றாட்டு என்றும் காணிக்கை ஒப்புக்கொடுத்த பின்னர் எல்லாருமாய் எழுந்து நின்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜபமானது காணிக்கை மீது மன்றாட்டு என்றும் திருவிருந்துக்கு பின்னர் நாம் சொல்லுகின்ற ஒரு ஜபமானது திரு விருந்துக்கு பின் மன்றாட்டு என்றும் அது குறித்து தரப்பட்டிருக்கிறது இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று அறிய பார்க்கின்ற பொழுது முதலாவதாக சொல்லப்படுகின்ற அந்த ஜபம் திருக்குழும மன்றாட்டு என்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது சபை மன்றாட்டு என்று முன்னொரு காலத்திலே சொன்னோம் அந்த மன்றாட்டு எப்படியாக எல்லா திருப்பலியிலும் அமைத்து தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது குழுமி இருக்கின்ற நம்பிக்கையாளர்களுடைய கருத்துக்கள் ஜபங்கள் மன்றாட்டாக ஏறெடுக்கப்படுகிறது விண்ணப்பமாக ஏறெடுக்கப்படுகிறது அந்த திருக்குழும மன்றாட்டிலே எனவே அதனுடைய முடிவு எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் மூவொரு இறைவனை அழைத்து ஒப்பு ஒரு விண்ணப்பமாக மன்றாட்டாக அது அமைந்திருக்கு ஜபமாக அமைந்திருக்கிறது எப்படி முடிகிறது என்று சொன்னால் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் என்று சொல்லி தந்தையாம் கடவுளுக்கு அது அர்ப்பணிக்கப்படுகின்றது ஆக மூன்று பேரையுமே தந்தை மகன் தூய ஆவியார் இந்த மூன்று பேரையுமே இணைத்து திருக்குழும மன்றாட்டினுடைய இறுதியிலே மிக அழகாக இந்த முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு முறை இதனை உச்சரிக்கின்றேன் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் என்று அந்த சபை மன்றாட்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி திரு அவை வலியுறுத்தி இருக்கிறது இதிலே ஒரு கருத்தை நாம் தெரிந்து கொள்வது நல்லது என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு இந்த திருக்குழும மன்றாட்டு அழைக்கப்படுகின்ற பொழுது ஜெபிக்க அழைக்கப்படுகின்ற பொழுது மன்றாடுவோமாக என்று சொல்லி குரு அழைப்பு கொடுத்த பின்னர் முன்னொரு காலத்திலே ஜபிப்போமாக என்று சொன்னார்கள் இப்பொழுது அதனை மன்றாடுவோமாக என்று சொல்லி மொழிபெயர்த்து தந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு குருவும் இந்த திருக்குழுமம் மன்றாட்டு சொல்லும்போது மக்களை நம்பிக்கையாளர்களை அழைக்கின்றார் மன்றாடுவோமாக என்று சொல்லி தன்னுடைய கரங்களை விரித்து ஜபிக்க அழைக்கின்றார் அந்த மன்றாடுவோமாக என்று சொன்ன பின்னர் திரு அவை அழகாக சொல்லித் தருகிறது ஒரு சிறிய மௌனம் அமைதி நிலவப்பட வேண்டும் வானவர் கீதத்தை ஆர்ப்பரித்து நாம் பாடி மகிழ்ந்து துதித்த பின்னர் மன்றாடுவோமாக என்று சொல்லி குரு அழைப்பு தந்த பின்னர் ஒரு சிறிய மௌனம் என்பது மிகவும் அவசியமானது என்று திரு அவை சொல்லுகிறது அந்த மௌனத்திற்கு பின்னர்தான் அந்த ஜபமானது அந்த மன்றாட்டானது மக்களினுடைய கருத்துக்களை விண்ணப்பங்களை எல்லாம் தாங்கியதாக அது ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி திரு அவை தந்திருக்கின்றது எனவே அந்த திருக்குழும மன்றாட்டு மூவொரு இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது காணிக்கை மன்றாட்டினுடைய நிறைவிலே என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் என்று சொல்லி முடிக்க அவை அழைப்பு தருகிறது என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் என்று சொல்லி காணிக்கையை புனிதப்படுத்த நாம் ஜெபிக்கின்றோம் இறுதியிலே நன்றியோடு கூடிய ஒரு ஜபமாக திருவிருந்துக்கு பின் சொல்லப்படுகின்ற மன்றாட்டு இதே போல என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் என்று முடிக்கப்பட வேண்டும் எனவே திருக்குடும்ப மன்றாட்டு முடிக்கப்படுகின்ற பொழுது சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகள் மற்ற பிற இடங்களிலே பயன்படுத்துவது இல்லை இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் காணிக்கை மன்றாட்டு சொல்லும்போதும் போதும் திருவிருந்துக்கு பின்னர் சொல்லப்படுகின்ற மன்றாட்டினுடைய முடிவையும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் என்று குருவானவர் முடிக்க வேண்டும் திருக்குழும மன்றாட்டு சொல்லும் பொழுது மட்டும் அதாவது வானவர் கீதத்திற்கு பின்னர் சொல்லப்படுகின்ற அந்த ஜபத்தில் மட்டும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் என்று சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு திரு அவை அறிவுறுத்தியிருக்கின்றது சிறிய காரியங்களாக இருந்தாலும் எளிமையான செயலாக இருந்தாலும் அதிலும் அறுத்தம் உண்டு என்கின்ற அந்த நோக்கத்தோடு நம்முடைய பழக்க தோஷத்திலே நாம் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் பேசிக்கொள்ளலாம் ஜெபித்து கொள்ளலாம் என்கின்ற அந்த நடைமுறையை விடுத்துவிட்டு திரு அவை நமக்கு போதித்து தருகின்ற வகுத்து தருகின்ற ஒரு ஒழுங்கு முறையை நாம் கடைபிடிப்போமையானால் அது ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையினுடைய ஒரு ஒழுங்கு முறையாக அது அமைய முற்படுவோமே ஆனால் அது உண்மையிலேயே இந்த வழிபாட்டிற்கு சிறப்பு சேர்க்கும் என்பதை அறிந்து செயலாற்ற விளைவோம் ஆண்டருடைய ஆசீர் என்னாலும் நம்மோடு தங்குவதாக அன்பிற்கினியவர்களே நீங்களும் எம்முடைய வானொலியோடு தொடர்பு கொண்டிருங்கள் பிறரையும் கேட்கச் செய்யுங்கள் நாம் எல்லாருமாய் இறைவனை என்றென்றும் எப்பொழுதும் துதிப்போம் நன்றி வணக்கம்